முத்தமிழறிஞர், மூதறிஞர், என் தமிழாசான் கலைஞர் அவர்களின் திருவுருவச் சிலையை முரசொலி வளாகத்தில் திறந்து வைத்திருக்கும் விழாவின் நீட்சியாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பொதுக்கூட்டத்தின் தலைவர், தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்களே, இங்கே நன்றி உரை ஆற்றவிருக்கும் தமிழகத்தின் விடிவெள்ளி கலைஞர் அவர்களின் நம்பும் பிம்பம் என்று நாங்கள் போற்றிக் கொண்டிருக்கும் திருமகன், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்களே, இந்திய துணைக்கண்டத்தின் இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்படும் பருத்தி புடவை கட்டிய எரிமலையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் மேற்கு வங்க மாநிலத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு மம்தா பானர்ஜி அவர்களே, புதுச்சேரி மாநிலத்தின் மானமிக்க மாண்புமிக்க முதலமைச்சர் நாராயணசாமி அவர்களே, இங்கே வரவேற்புரையாற்றிய சிந்தனை செல்வர் செல்வம் அவர்களே, நாடாளுமன்றங்களின் சட்டமன்றத்தின் இந்நாள் முன்னாள் உறுப்பினர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, இயக்கத்தின் முன்னணி முகங்களே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, ஊடக உறவுகளே, இந்த விழாவை தொலைக்காட்சியின் வழியே கண்ணுற்றும் செவியுற்றும் கொண்டிருக்கும் கோடிக்கணக்கான தமிழ் உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 365 இரவுகள், 365 பகல்கள் ஓடி முடிந்து விட்டன. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மறைந்து, அவர் மறைந்தார் என்றார் சொல்ல முடியும், மறைந்து விட்டார் என்றார் நம்ப முடியும், இல்லை, கடைசி தமிழனின் நினைவின் இறுதி சொட்டு உள்ளவரை கலைஞர் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டே இருப்பார் என்பதற்கு இந்த கரவொலியும் உங்கள் கண்களும் சாட்சி என்று நான் நம்புகிறேன். தளபதி அவர்களை நான் பெரிதும் பாராட்டுகிறேன். ஆட்சிக்கு நீங்கள் வருவீர்கள், வருவதற்கு முன்பே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு இன்று எடுத்த சிலையை சேர்த்து 5 சிலை அமைத்திருக்கிறீர்கள். இது ஒரு தந்தைக்கு மகனாற்றும் கடமை அல்ல, ஒரு தலைவனுக்கு வாரிசு ஆற்றும் கடமை அல்ல, ஒரு தலைவனுக்கு தொண்டன் ஆற்றுகிற கடமை என்று இதை அவர் செய்திருக்கிறார். உங்களை வரலாறு வாழ்த்தும். கலைஞர் அவர்கள் மறையவில்லை தோழர்களே, மறைய மாட்டார். அமேசான் நதிக்கும் மற்ற நதிகளுக்கும் ஒரு வேறுபாடு உண்டு. மற்ற நதிகள் கடலில் சென்று கலந்தால் மறு கணமே அத்தனை நீரும் உப்பு நீராகிவிடும். கடல் அந்த நதியை ஈர்த்து கொள்ளும். அந்த நதிகளை அமேசான் நதி மட்டும் கடலுக்குள் சென்றால் சில கிலோமீட்டர் வரைக்கும் நன்னீராகவே பயணிக்கும், கடலை கிழித்துக் கொண்டு செல்லும். கடலுக்குள் புகுகிறவர்கள் சில கிலோமீட்டர் அமேசான் தண்ணியை அண்ணி பருகிக் கொண்டே கடலுக்குள் பயணம் செய்யலாம். கலைஞர் அமேசான் நதி மரணம் என்ற கடலுக்குள்ளே சங்கமித்து விட்டாலும் இன்னும் நினைவுகளாக லட்சியங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் ஒரு வேறுபாடு உண்டு. விலங்குகள் மறைந்த பிறகும் வாழக்கூடிய வாய்ப்பு பெற்றவை. யானை தந்தத்தால் வாழ்கிறது, மயில் தோகையால் வாழ்கிறது, காண்டாமிருகம் கொம்பால் வாழ்கிறது, மான் தோளால் வாழ்கிறது, புலி நகத்தால் பல்லால் வாழ்கிறது. ஆனால் மனிதனுக்கு உடம்பு என்ற எச்சம் இல்லை. ஆனால் மனிதன் வாழ்வதற்கு ஒரு வழி, அவன் தான் வாழ்ந்து முடிந்த பிறகும் இந்த சமுதாயம் வாழ்வதற்கு எதை விட்டு சென்றிருக்கிறானோ அதுதான் அவன் வாழ்க்கை. கலைஞர் தன்னுடைய சதை உடம்பு கடந்து தத்துவ உடம்பாக மாறியிருக்கிறார். அந்த தத்துவங்களை நிறைவேற்றத்தான் அவர் உயிர் உயிராக தளபதியை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். அவருக்கு எதற்கு தனியாக சிலை என்று கூட நினைத்து பார்த்தேன். தனியாக சிலை என்பது ஒரு குறியீடு. அந்த சிலை என்பது கலைஞருக்கு செய்யப்படுகிற சிறப்பல்ல,
தமிழர்கள் நாம் நன்றி காட்ட செய்யக்கூடிய ஒரு குறியீடு என்று கருதுகிறேன். சிங்கப்பூரின் முதலமைச்சராக இருந்த லீ குவான் யூ பதவி விலக எத்தரிப்பதற்கு முன்னால் அமைச்சரவை எல்லாம் கூடி ஒரு தீர்மானம் போட்டார்கள், லீ குவான் யூவுக்கு ஒரு நினைவு சின்னம் எழுப்ப வேண்டும், அவர் ஒப்புக்கொள்ள மாட்டார், சென்று கேட்கலாம் என்று கேட்டார்கள். லீ குவான் யூ சொன்னார், நினைவு சின்னமா, எனக்கா, தனியாகவா? எனக்கு நினைவு சின்னம் வேண்டாம். ஏன் வேண்டாம் என்கிறீர்கள்? இந்த சிங்கப்பூர் தான் நான் கட்டி எழுப்பிய நினைவு சின்னம் என்று சொன்னார் லீ குவான் யூ. கலைஞருக்கு சொன்னால், தமிழகம்தான் அவர் கட்டி எழுப்பிய நினைவு சின்னம், தமிழ்தான் அவர் கட்டி எழுப்பிய நினைவு சின்னம், திருவள்ளுவர் அவர் நினைவு சின்னம், வள்ளுவர் கோட்டம் நினைவு சின்னம், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பெற்றுத்தந்த உரிமை நினைவு சின்னம், கைரிக்ஷா ஒழித்தது நினைவு சின்னம், விதவை மறுவாழ்வு நினைவு சின்னம், பிச்சைக்காரர் மறுவாழ்வு நினைவு சின்னம், சமத்துவ புற நினைவு சின்னம், உழவர் சந்தை நினைவு சின்னம், தென்பாண்டி சிங்கம், ரோமாபுரி பாண்டியன், பொன்னர் சங்கர், சங்க தமிழ் எல்லாம் அவர் நினைவு சின்னம். சிலை என்பது நம்முடைய மகிழ்ச்சிக்காக, நம்முடைய ஆறுதலுக்காக நாம் கொள்கிற நினைவு சின்னம் என்றுதான் நான் நினைக்கிறேன். இப்படி ஒரு மனிதர் இதற்கு முன்னால் வரலாற்றில் இருந்தான் என்று எவரும் நம்ப மாட்டார். ஐன்ஸ்டீன் சொன்னார், மகாத்மா காந்தி மறைந்த பிறகு இன்னும் சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒரு மனிதன் நரம்பும் சதையுமாக மண்ணில் நடமாடினான் என்பதை எதிர்காலம் நம்பாது என்று சொன்னார். முத்தமிழறியர் கலைஞரின் ஒட்டுமொத்த திறமைகளை கூட்டி பார்த்தால் இப்படி ஒரு தலைவர் உருவாவதற்கு எத்தனை நூற்றாண்டுகளாகும் என்றுதான் நினைக்க வேண்டி இருக்கிறது. ஆச்சரியம் தோழர்களே, 60 ஆண்டுகள் சட்டமன்றம். நான் அவரை நகைச்சுவையாக சொல்லுவேன், காரில் செல்கிற போது, நீங்கள் உண்மையில் சொல்ல போனால் சட்டமன்றத்திற்கு நீங்கள் வாடகை கொடுக்க வேண்டும். ஏன்? திரும்பி பார்த்தார், நீங்கள் வீட்டில் இருந்த நாட்களை விட சட்டமன்றத்தில் இருந்த நாட்கள் தானே அதிகம், எனவே சட்டமன்றத்திற்கு நீங்கள் வாடகை கொடுக்க வேண்டும் என்றேன். வாய்விட்டு சிரிப்பார். 5 முறை முதலமைச்சர், ராஜாஜியிலிருந்து எடப்பாடி வரைக்கும் 12 முதலமைச்சர்களோடு அரசியல் செய்த ஒரு மாபெரும் தலைவர் முத்துவிளரியர் கலைஞர். ஒரு சுயசரிதையை 6 பாகம் எழுதிய தலைவன் முத்துவிளரியர் கலைஞர். இந்த 6 பாகத்தின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? பக்கங்கள் 4168 பக்கம். இது வைகோவுக்கு தெரியும், எனக்கு தெரியும், படித்தவர்களுக்கு தெரியும், தளபதிக்கு தெரியும். 4168 பக்கங்கள் ஒரு சுயசரிதை எழுதிய தலைவர் உலகத்தில் உண்டா? இந்தியாவில் அல்ல, உலகத்தில் உண்டா? நான் கேட்கிற கேள்வி இதுதான். 4168 பக்கங்கள், 6 பாகங்கள் நெஞ்சுக்கு நீதி எழுதியது அல்ல பெரியது. இந்த 6 பாகங்கள் எழுதுவதற்கான வாழ்க்கையை தயாரித்தது பெரியது. அது எழுதக்கூடிய உள்ளடக்கம் தயாரித்தது பெரியது. அது இருக்கும் கண்டென்ட், அந்த உள்ளடக்கத்தை வாழ்க்கையால் தயாரித்தார். இன்றைக்கு அவர் தமிழர்களுக்காக மட்டும் போராடவில்லை பெரியவர்களே. இதோ ஆகஸ்ட் 15 வரப்போகிறது. அடுத்த வாரம் ஒவ்வொரு கோட்டை கொத்தளத்திலும் இந்தியாவின் முதலமைச்சர்கள் கொடியேற்றப் போகிறார்கள். மம்தா பானர்ஜி அவர்கள் வங்காளத்தில் ஏற்றுவார், புதுச்சேரி முதலமைச்சர் ஏற்றுவார், பினராயி விஜயன் ஏற்றுவார், ஆதித்யநாத் கூட ஏற்றுவார், எல்லோரும் ஏற்றுவார்கள். அப்படி ஏற்றுகிறவர்கள் தேசிய கொடிக்கு வணக்கம் செலுத்திவிட்டு முத்தமிழறிஞர் கலைஞருக்கு வணக்கம் செலுத்த வேண்டும். காரணம், அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்தவர் கலைஞர். 73 வரை கோட்டையில் ஆகஸ்ட் 15 கொடியேற்றுகிற உரிமை அந்தந்த மாநிலங்களின் ஆளுநர்களுக்கு மட்டுமே உரியது. இந்திரா காந்தி அம்மையாரோடு போராடி கோட்டை கொத்தளத்தில் ஏற்றுகிற உரிமை முதலமைச்சருக்கு உண்டு என்று போராடி பெற்றுத் தந்தவர் கலைஞர். அது அவருக்கு மட்டுமான உரிமை அல்ல. இந்தியாவில் மாநில முதலமைச்சர்கள் ஆகஸ்ட் 15 இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு கொடியேற்ற போகிறார்களோ அத்தனை ஆண்டுகளுக்கும் கலைஞரை நினைத்துக் கொள்ள வேண்டும். தேசிய கொடியில் ஒரு நுனியில் அந்த கயிற்றில் தேசிய கொடி கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கொடியின் மறு நுனியில் கலைஞரின் புகழ் கட்டப்பட்டிருக்கிறது. கலைஞரின் புகழும் தேசிய கொடியும் ஒரே கயிற்றின் வெவ்வேறு நுனிகளில் கட்டப்பட்டிருக்கின்றன. இதை மறந்துவிட முடியுமா? இதை மறக்க முடியுமா? இத்தனை பெரிய பேராற்றல் கொண்ட ஒரு வழிகாட்டி
தமிழருக்கு ஒரு பெரிய தடயமாக இருந்து விட்டு போயிருக்கிறார். அவர் மறிக்க மாட்டார். இதையெல்லாம் மறக்க முடியுமா, மறந்துவிட முடியுமா? என் தலைவருக்கு எனக்கு என்ன பெரிய பெருமை என்ன தெரியுமா? ஒரு தலைவர் என்பவன் கொள்கையில் எரிமலையாக இருப்பவனும் பழக்கத்தில் பனிமலையாக இருப்பவனும் தான் நல்ல தலைவர். அவன் ஒரு வித்தியாசமான கலவை. அடித்தட்டில் அவன் கொதித்துக் கொண்டிருப்பான், மேல் தட்டில் அவன் புளிந்து கொண்டிருப்பான். உள்ளே எரிமலை, வெளியே பனிமலை. அவன்தான் ஒரு சமூகத்தையே தன் மார்போடு அணைத்து தோளோடு இணைத்து தட்டி கொடுத்து வேலை வாங்கி ஓரங்கிலும் உயர்த்தி முன்னேற்ற முடியும். அவருடைய நகைச்சுவையும் அவருடைய பனிமலை குணமும் அவருடைய அன்பும் அவருடைய அனுசரணையும் இன்னும் என் கண்ணை விட்டு அகலவில்லை. ஒரு சம்பவம் சொல்லுகிறேன். காவல்துறை அதிகாரிகளின் கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் தலைமையில், முதலமைச்சர், கலைஞர், எல்லா அதிகாரிகளும் முதலமைச்சரோடு பேசுவதற்கு அஞ்சுவார்கள். கலைஞர் என்ற முதலமைச்சரோடு பேசுவதற்கு அஞ்சுவார்கள். காரணம், மிக நுட்பமான கூர்த்தமதி உள்ளவர். பிழைகளை எல்லாம் சுட்டி காட்டக்கூடிய ஆழ்ந்த அறிவு நுட்பம் உள்ளவர் கலைஞர். அதனால் அதிகாரிகள் அஞ்சுவார்கள். அப்போது டிஜிபி ஆக இருந்தவர் ராஜ் மோகன் என்ற பெருமகன். அவர் கலைஞர் முன்னால் பேசுவதற்கு கொஞ்சம் நடுக்கம். பேச்சை தொடங்கும் போது அதை மறைத்து சொன்னார். அவர் சொன்னார், இந்த கூட்டத்தில் பேசுவதற்கு நான் நடுங்குகிறேனே என்று இங்கு யாரும் கவலை உற வேண்டாம், கேலி செய்ய வேண்டாம். காரணம், நான் முதலமைச்சருக்காக நடுங்கவில்லை, ஏசியின் குளிர் அதிகமாக இருக்கிறது, அதற்காக நடுங்குகிறேன். மைக்கை பிடிச்சார் கலைஞர். ஒரு டிஜிபி ஏசிக்கு நடுங்கலாமா? அவர் சொன்ன ஏசி ஏர் கண்டிஷன், கலைஞர் சொன்ன ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனர். இந்த ஒரு ஆங்கிலத்தில் கூட நகைச்சுவை செய்ய முடியும் என்று காட்டியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அந்த அதிகாரிகள் குளிர்ந்து போவார்கள், நெகிழ்ந்து போவார்கள், அடுத்து பணி செய்ய ஆசைப்படுவார்கள். தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த கேள்வி, முதலமைச்சர் கேட்கிறேன், விபூதிக்கு வரிவிலக்கு உண்டா? விபூதிக்கு வரிவிலக்கு உண்டா? அவர் ஒரு நாத்திகவாதி, பகுத்தறிவாளன் என்றெல்லாம் நீங்கள் அவரை சொல்லுகிறீர்கள். அது அவருக்கு தகுதிதான். ஆனால் மத விரோதி என்றவரை சொல்லாதீர்கள். மத விரோதி அல்ல அவர், கோயிலுக்கு விரோதி அல்ல. கோயில் கொடியவர்களின் கூடாரமாய் இருப்பதற்குத்தான் விரோதி. அவன் மதத்திற்கு விரோதி அல்ல. மதத்தின் பெயரால் மனிதர்கள் நால்வருடப்படுத்தப்பட்டதற்குத்தான் அவர் விரோதி. விபூதிக்கு விதிவிலக்கு உண்டா? கேட்டவர் தென்காசி எம்எல்ஏ ஈஸ்வரன். கலைஞர் சொன்னார், விபூதிக்கு வரிவிலக்கு வேண்டுமென்று ஈஸ்வரனே கோரிக்கை வைத்த பிறகு நான் மறுக்க முடியுமா? விபூதிக்கு வரிவிலக்கு தருகிறேன். இது முத்தமிழறிஞர் கலைஞரின் பதில். இந்த கூர்த்த மதி, இந்த சமூக திண்மை, இந்த நுட்பமான பார்வை முத்தமிழறிஞர் கலைஞருக்கன்றி யாருக்கு வரும் என்று கேட்கிறேன். இன்றைக்கு ஒரு கட்டுரை வந்திருக்கிறது, சேலம் உருக்காலையை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த பெருமை முத்தமிழறிஞர் கலைஞருக்கு உண்டு என்பது இந்த வரலாற்றுக்கு தெரியும். ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்றால் ஒன்று கலாச்சாரம், இன்னொன்று பொருளாதாரம். கலாச்சாரம் மொழியின் வழியே வருகிறது, பண்பாட்டின் வழியே வருகிறது. பொருளாதாரம் விவசாயத்தின் வழியே வருகிறது, தொழிற்சாலை வழியே வருகிறது. ஒன்று உற்பத்தி, இன்னொன்று கலாச்சாரம். இந்த கலாச்சாரமும் உற்பத்தியும் கைகோக்கிற போதுதான் ஒரு தேசம் மேலெழுந்து நிற்கும். அப்படி பார்க்கிற போது அவர் மொழிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாரோ தொழிலுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார். சேலம் ஒரு காலை வந்த பிறகு நம்முடைய மதிப்புக்குரிய காங்கிரஸ் நண்பர்கள் அப்போது கேட்டார்கள், அவர்களை, ஒரு காங்கிரஸ் முதலமைச்சரை வைத்துக் கொண்டு நான் இப்படி பேசுகிறேனே என்று யாரும் கருத வேண்டாம், அவரும் ரசிப்பார். காங்கிரஸ் நண்பர்கள் கேட்டார்கள், சேலம் ஒரு காலையை பெற்றுவிட்டோம் என்று நீங்கள் மனப்பால் குடிக்காதீர்கள். பல ஆண்டுகளாக நாங்கள் முயன்றுதான் சேலம் ஒரு காலை தமிழ்நாட்டுக்கு வந்தது. நீங்களும் நானுமாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? ஆமையா, நீங்கள் கேட்டோம் வந்துச்சு, ரெண்டு பேருக்கும் பங்கு இருக்கியா என்று சொல்லிவிட்டு போவோம். கலைஞர் சொன்னார், ஒரு வீட்டில் மனம் முடிக்க வேண்டிய பெண் இருக்கிறாள், 100 பேர் பெண் கேட்கலாம், கட்டி கொண்டவன் தானே கணவனாக முடியும்.
இதெல்லாம் மறக்க முடியுமா, இதையெல்லாம் மறந்துவிட்டு செல்ல முடியுமா என்று கேட்கிறேன். ஆகவே தோழர்களே, முத்துமிழறியர் இந்த மேடையில் நான் நீண்ட உரையாற்றுவதற்கு எனக்கு ஆசைதார் என்ற போதிலும் கூட முதலமைச்சர்களை வைத்துக் கொண்டு நான் இந்த நீண்ட உரையாற்றுவதற்கு நான் இதுக்கு தயாராக இல்லை. எனவே சில சொற்கள் சொல்லி விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அன்பழகன் என் நண்பர் தான், அவருக்கு நான் எதிரியாவதற்குள் என் பேச்சை முடித்து விட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அவர் ஒரு எங்கள் முதலமைச்சர் ஒரு கவிஞன், எங்கள் முதலமைச்சர் ஒரு புலவன், எங்கள் கலைஞர் ஒரு தமிழ் அறிஞர். இது எவ்வளவு பெரிய பெருமிதம் தெரியுமா? உழவனை பற்றி அவர் கவிதை எழுதியிருக்கிறார். உழவன் ஒரு தாமரை, சேற்றில் மலரும் அவன் வாழ்வு. உழவன் ஒரு தாமரை, சேற்றில் மலரும் அவன் வாழ்வு. உழவன் ஓர் மன்னன், நாற்று முடியிருக்கும் அவன் தலையில். உழவன் ஓர் வீரன், எப்போதும் போர் இருக்கும் அவன் களத்தில். ஒரு விவசாயி கூட எழுத முடியாது இப்படி. இப்படி விவசாயிகளுக்கு சொல்லால் மட்டும் அர்ச்சனை செய்தவர் அல்ல கலைஞர். ஒரு மனிதன் மூன்றால் ஆக்கப்படுகிறார். எண்ணம், தாட், வேர்ட், சொல், டீட், செயல். எண்ணம், சொல், செயல். எண்ணத்தாலும் சொல்லாலும் இந்த கவிதை விளைந்து விட்டது. செயல், அந்த எந்த உழவனுக்காக கவிதை எழுதினாரோ அந்த உழவனுக்கு இலவச மின்சாரம் பெற்றுக் கொடுத்த மாபெரும் உழவர்களின் நேசன், உழவர்களின் தோழன், உழவர்களின் நண்பன் முத்துமிழறியர் கலைஞர். அந்த இலவச மின்சாரத்தில் பயன்பெறுகிற பயனாளிகளில் இந்த வைரமுத்துவும் ஒருவன் என்று இந்த நேரத்தில் அவருடைய பழைய காலத்தை நினைத்து நான் நன்றி சொல்கிறேன். தளபதி அவர்களே, மிகவும் நன்றி. இவ்வளவு பெரிய மேடையில் என்னையும் நீங்கள் பேச வைத்தீர்கள். இது உங்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிற போது முத்துமிழறியர் கலைஞர் அவர்களை இந்த ஓராண்டு நினைவு நாளில் கொண்டாடுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு என்று கருதி கொள்கிறேன். நீங்கள் வெல்வீர்கள், நீங்கள் வெல்வீர்கள். அதற்குரிய அறிகுறிகளை நான் பார்க்கிறேன். இயக்கத்தின் தொண்டர்களுக்கு இந்த இயக்கத்தோடு என்ன பிணைப்பு என்பது உங்களுக்கு தெரிகிறது. இந்த இயக்கம் தொண்டர்களுக்கும் சொந்தம், நிர்வாகிகளுக்கும் சொந்தம் என்று நீங்கள் உறுதியாக நம்புகிறீர்கள். எந்த ஒரு இயக்கம் தெரியுமா வாழும், எந்த ஒரு நிறுவனம் தெரியுமா வாழும்? நான் ஒன்று கேட்கிறேன். ராஜராஜ சோழர் என்ற மாமன்னன் பெருவுடையார் கோயிலும் கட்டினான், தான் வாழ அரண்மனையும் கட்டினான். அரண்மனையும் கட்டினான், பெருவுடையார் கோயிலும் கட்டினான். அரண்மனை இருந்த சுவடே இன்றைக்கு இல்லை. பெருவுடையார் கோயில் வானத்தை முத்தமிடுவதற்கு இங்கிருந்தே உதடு குவித்துக் கொண்டு ஆயிரம் ஆண்டுகளாய் நிற்கிறது. ஏன்? அரண்மனை அழிந்து விட்டது, கோயில் நிறைவேற்றது. ஏன்? அரண்மனை என்பது ஒரு அரசனின் தனி உடைமை, அதில் மக்களுக்கு பங்கில்லை. கோயில் என்பது பொதுமக்கள் உடைமை, அதில் மக்களுக்கு பங்கு இருக்கிறது. எந்த பொருளில் தங்களுக்கு பங்கு உள்ளதோ மக்கள் அதை அழிய விட மாட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொண்டனுக்கு பங்கு இருக்கிறது என்று நீங்கள் நம்புகிறீர்கள், அவர்கள் அதை வாழ விடுவார்கள், அவர்கள் அதை காப்பாற்றுவார்கள். நேற்று கூட வேலூர் தேர்தலில் ஒரு மாவட்ட செயலாளருக்கு ஒரு தலைவர் தொலைபேசியில் பேசலாம், வியப்பில்லை. வேட்பாளருக்கு பேசலாம், வியப்பில்லை. தொகுதி பொறுப்பாளருக்கு பேசலாம், வியப்பில்லை. முன்னாள் அமைச்சர்களுக்கு பேசலாம், வியப்பில்லை. மாவட்ட கழக செயலாளர்களை தாண்டி ஒன்றிய செயலாளர், கிளைக்கழக செயலாளர், கிராமத்து தனி மனித தொண்டன் வரைக்கும் தொலைபேசியில் 374 பேருக்கு இவரே அழைத்து பேசியிருக்கிறார் என்றால் இவர் அல்லவா இயக்கத்தின் பெருமை தெரிந்த தலைவன் என்று அவரை நான் கொண்டாடுகிறேன். தமிழர்களே, நீங்கள் தமிழையும் மறக்காதீர்கள், கலைஞரையும் மறக்காதீர்கள். தமிழ் நம் இன அடையாளம், கலைஞர் அந்த இனத்தின் அடையாளம். 5 சிலை எடுத்திருக்கிறீர்கள். எதிர்கட்சி தலைவராக நீங்கள் தான் நினைவிடமும் கட்டுவீர்கள். முதலமைச்சராக வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், நன்றி பாராட்டுகிறேன். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.